முதல்ல லாரன்ஸ் மாஸ்டர், இப்படி ஒரு அதாவது பாடாத பாட்டு இப்படி உங்கள் கூட ஒர்க் பண்ண எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மாஸ்டர். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுக்கடுத்தது ஜொர்த்தாலே சாங், அதுவும் உங்கள் கூட ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்து எனக்கு இந்த வாய்ப்புக்கு முதல்ல உங்களுக்கு தான் மாஸ்டர் நான் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டான்ஸ் எல்லாருமே ஆடுவாங்க, அவர் வந்து ஒரு சின்ன ஸ்டெப்பு போட்டால் நான்லாம் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துருக்கேன். நான் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன், இந்த ஜொர்த்தாலே சாங் வந்து தியேட்டரில் யாருமே உட்காந்து பார்க்க மாட்டாங்க, எல்லாரும் எழுந்து நின்று ஆடுவாங்க, அந்த அளவுக்கு அமக்கலமாக இருக்கும் அந்த லாரன்ஸ் மாஸ்டர் ஒவ்வொரு ஸ்டெப்பும். எவ்வளோ சாங் பண்ணியிருப்போம், இந்த சாங்கில் ஒரு வைப் வந்துக்கிட்டே இருந்து ஒரு இடத்துல அப்படியே கூஸ்பம் வந்து அந்த வைப்பு அந்த நாங்கள் எடிட்டிங்லேயே நாங்கள் அவ்வளோ வாட்டி பார்த்துருக்கோம். லாரன்ஸ் மாஸ்டர் ஃபேன்ஸுக்கெலாம் இது ஒரு பெரிய திருவிழாவாக இருக்கும், April 14 அமக்கலமாக இருக்கும். ஆக்சுவலி வந்து எல்லாரையும் வந்து நாங்கள் ஹூக்ஸை பாட வச்சுட்ருக்கோம், உங்களை நாங்கள் ஹூக்ஸை பாட வைக்க போகிறதில்ல. இப்போ தான் சொன்னீங்க ஜொர்த்தாலாயாக்கு இங்கே யாருமே உட்கார மாட்டோம் தியேட்டரில் அப்படின்னு, இப்போ நீங்கள் அந்த பாட்டை ஆடி காட்டணும். தப்பு தப்பு தப்பு, இது தப்பு. மாஸ்டர் ஆடலாம், சாங் இல்லாமல் கூட ஆடுவார், டாக்டர் இல்லாமல் ஆட மாட்டான்னு சொல்லியிருக்கேன்ல. கண்டிப்பாக வரட்டுமே. அக்ஷதா, ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். இல்லை அந்த ஜொர்த்தால ஸ்டெப்னா அந்த கிட்ஸ் எல்லாம் எல்லாருமே ஆடுற மாதிரி அந்த கோட்டு உள்ள மாஸ்டர் பக்கத்தில் தான் ஒரு ஸ்கூலு, 20 குழந்தைகளை கூட்டு வந்துருவா. சாரி மாஸ்டர். அந்த ஜொர்த்தாலே அந்த ஃபர்ஸ்ட்டு அதாவது ஒரு ரெண்டு ஹூக் இருக்கும், ஒன்று வந்து லாரன்ஸ் மாஸ்டர் வந்து அந்த அந்த ஹெவி அவரோட டான்ஸ் அவரோட ஸ்டைல் அப்படின்னாலே இருக்கும் அப்படி இருக்கும் ஒரு ஹூக்ஸ், ஒரு எல்லாருமே குழந்தைங்களாம் ஆடுற மாதிரின்றதுக்கு தான் இந்த அந்த கோட்டை வச்சு பண்ணுறது. சொல்லி தந்தா இப்போ இதை சொல்லி கொடுத்தா எல்லா கிட்ஸும் நம்ம ஏற்கனவே பாடாத பாட்டு ரீல்ஸ் போட்ட எல்லாருக்குமே நன்றி. அதே மாதிரி இதுக்கு ஒரு சும்மா ஒரு வார்ம் அப் மாதிரி சொல்லி தரோம், அக்ஷதா மைக் கொடுப்பாங்க, நான் சொல்லி கொடுப்பேன். மாஸ்டர் நானும் ஒரு கோட் வச்சிருக்கேன் மாஸ்டர், அப்படியே அந்த கோட்டை நம்ம வந்து உல்டாவா போட்டுக்கிறோம் சரிங்களா. 1, 2, 3, 4 அவ்வளோதான் இதோட ஃபர்ஸ்ட் மூமெண்ட்டு. கிட்ஸு ஈஸியாக புரிஞ்சிடும் இதை எப்படி சுற்றலாம் ஜாலியாக கிட்ஸுங்க பண்ணுறது வந்து 1, 2, 3, 4 அப்புறமா கை லெக். மாஸ்டர் இந்த ஸ்டெப்பை யார் போடுறாங்களோ இல்லையா, ஹவுசிங் போர்டில் துணி காய்க்கிற எல்லா ஆண்டிகளும் போடுவாங்க இப்படி 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 இப்படின்னு. ஐயோ ஏய், அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு கிரியேட்டிவாக யோசிச்சிருக்காரு பாலா. மாஸ்டர் ஜாலியாக இருக்கு சொல்லு, நான் கற்றுக்குறேன். அப்புறம் Thank you, Master. Thank you, Sridhar Master. செம்ம வைரலா போகுது இந்த மூமெண்ட். Thank you, Master. உள்ள 50 வச்சேன் அப்படியே இருக்கு. Thank you.